ஆஹா, வாட்டா மேட்ச்சு, வாட்டா மேட்ச்சு. ஐபிஎலோட ரெண்டாவது நாள்ல இப்படி ஒரு வெறித்தனமான மேட்ச்சு, சம மாசான ஒரு த்ரில்லர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. என்ன ஒரு பிளேங்க பா, சான்ஸே கிடையாது. வேற லெவலில் ஒரு த்ரில்லராக கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச். ரெண்டு டீமுமே 200+ அடிச்சு அது சேஸே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 3 ஓவருக்கு 67 ரன்கள் கிட்ட அடிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அந்த ஒரு இடத்துல யாராவது வின் பண்ண முடியும்னு சொல்லி நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கேருந்து கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற லெவல் ஒரு த்ரில்லிங் மூமெண்ட். லாஸ்ட் ஓவர்லாம் வந்து அன்பிலீவபிள் அப்படின்றதா சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச்சோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரீவியூ ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இதில் கொஞ்சம் கொடுக்குறோம், லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ முதல் விஷயமாக டாஸை வின் பண்ணது எஸ்ஆர்எச். நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் ஸ்ரேயா சேர் வேண்டாம் வெறுப்பாகவே கேப்டன்ஷிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அதாண்டி ஃபில் சால்ட் மட்டும் சுனில் நரேன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் கிளம்புறாங்க. ஃபில் சால்ட் எக்ஸலண்ட்டான ஒரு அட்டி போட்டு நல்ல ஒரு ஷாட் கொடுத்துருந்தாரு. பட் சுனில் நரேன் தேவையில்லாத ஒரு ரன் எடுக்க போயிட்டு ரன் அவுட்டில் விக்கெட் இழந்திருப்பாரு. அடுத்தடுத்த வெங்கடேஷ் ஐயர் ஒரு பவுண்டரி அடிச்சிருப்பாரு, தொடர்ந்து நீடிக்க முடியலை. பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் விழுந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நடராஜன் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணியிருந்தாருங்க. நடராஜனை பார்க்க முடியலையே, நடராஜன் இந்தியன் டீமில் பார்க்க முடியுமா, எப்போ நடராஜன் வருவார் அப்படின்ற கேள்விகள் பலர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி பர்பிள் கேப் ஹோல்டராக வந்து நம்ம நடராஜன் இருப்பாருன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதை தாண்டி T20லேயும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத பொறுத்துறது பார்ப்போம். எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணி முக்கியமான விக்கெட் ஸ்ரேயா சேராக இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயர், அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிங்கு சிங்கோட விக்கெட்டுமே எடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. நிச்சயமாக நடராஜன் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றத சொல்லி ஆகணும். ஸோ அடுத்தடுத்த யாருமே சரியாக அந்தளவுக்கு ப்ளே பண்ணாத போது ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஆண்ட்ரூ ரசல். ஸோ ஒரு 150-160 தான் அடிப்பாங்க கேகேஆர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ரசல் வந்து அவரோட மாஸ் பவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட மொதல் மேட்ச்லேயே காட்டி நான் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ரசல் தான் அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காரு. எக்ஸலண்ட்டான ஒரு பிளேங்க, மனுஷன் விட்டு வெலாசிட்டார். 20 பாலுக்கு 50 போட்டு கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து 6-4 நடிச்சு சும்மா வெலாசிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பின்னராக இருக்கட்டும், பேசராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அடிச்சு நொறுக்குண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேகேஆர் 200+ ரன் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அந்த பக்கம் ரிங்கு சிங் ஒரு சில பவுண்ட்ரிஸ் அடித்தார், தொடர்ந்து ஒரு பிக் ஷாட்ஸ் அடிக்க முடியலை. பட் இருந்தாலுமே அவருக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ரசலே தனி ஒரு ஆளாக அடிச்சிட்டார் அப்படின்றதா சொல்லி ஆகணும். என்ன தான் எக்ஸலண்ட்டாக ரசல் அடிச்சிருந்தாலும் நடராஜனை ஒரு விதத்தில் பாராட்டி ஆகணும். கடைசி ஓவரில் வந்துட்டு மனுஷன் வெறும் 6 பால் அக்ரெசிவாக ப்ளே பண்ணிகிட்ருக்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஓவரில் வெறும் 8 ரன் மட்டுமே கொடுத்து சூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அன்பிலீவபுளான ஒரு பவுலிங் ஸ்பெல், ஒன் ஆஃப் த டெத் பவுலர், இந்தியாவுக்கும் தேவையான ஒரு டெத் பவுலர் நடராஜன். யாக்கர்லாம் போட்டு பல மேஜிக் பண்ண காத்திருக்காரு. ஹோப் இந்த ஒரு ஐபிஎல் அவருக்கு நல்ல ஒரு கதவை திறந்து வைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம். அதை தாண்டி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் போய் 208 ரன்கள் கேகேஆர் அடிச்சிருப்பாங்க. ஸோ எஸ்ஆர்எச் சைடில் அடிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே மயன் அகர்வால், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாமே வந்து ஒரு 32 ரன்கள் அடிச்சிருந்தாங்க, நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்துருந்தாங்க. கேகேஆர் சைடில் ஃபீல்டிங் ரஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ரெண்டு பேர் கேட்சை விட்டாங்க தேவையில்லாத கேச்சஸ். அந்த கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா மேட்ச் ரொம்பவுமே பதட்ட நிலையில் வந்து ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டு திகிலு அப்படின்லாம் போயிருக்காது. பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனர்ஸ் அளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ராகுல் திருப்பதி மற்றும் ஆடம் மெக்ரமுமே வந்து மிடில் ஒரு 20-18 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் அவங்க ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சுப்பா, இனிமேலாம் வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஹென்ரிக் கிளாசன் மனுஷன் வந்து அப்பப்போ இருந்துட்டு ஒரு வருத்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கொடுத்தா கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் இன்றைக்குமே வந்து ரசல் எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி ஹென்ரிக் கிளாசன் எக்ஸலண்ட்டான ஒரு நாக்குங்க. மனுஷன் வந்து தாறு மாறா அட்டி, எங்கே பார்த்தாலும் 6 தான் அடித்து 6-6 பறக்க விட்டுருந்தார். ஒரு பவுண்டரி கூட இல்லை, மொத்தமாக 8-6 அடித்து மனுஷன் வந்து ஒரு ஹை லெவல் ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டை கொடுத்தாரு. 3 ஓவருக்கு 67-68 ரன்கள் தேவை அப்படின்ற போது என்னால் அடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனுஷன் நின்று அடித்து கொடுத்தாரு. அப்துல் சமாதா இருக்கட்டும், ஷபாஸ் அகமத் கூடவே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 6 பவுண்டரிஸ் அடித்தாங்க. ஸோ வின் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் போய் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் பயங்கர ஒரு த்ரில்லராக கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் ஓவரில் நடந்த விஷயந்தான் இன்னுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பு. 6 பாலுக்கு 13 ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாலே கிளாசன் 6 அடிச்சு பா ஈஸி வின்றா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொண்டாடினாங்க. முக்கியமாக எஸ்ஆர்எச் காவியாலாம் கொண்டாடின பார்த்துட்டு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. பட் அதுவே ஒரு மீ மெட்டீரியலாக மாறும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாலே 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள், அதை தொடர்ந்து ஷபாஸ் அகமத் 6 அடிக்கலாம், மேட்ச்சை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் இழப்பார். அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள்,
ஹென்ரி கிளாசன் ரெண்டு பாலில் அஞ்சு ரன்கள் அடிப்பாரா, ஒரு பவுண்டரி அடித்து இவ்வளோ தூரம் அடித்தவர் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கும்போது ஹர்ஷித் ராணா எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்லோவர் பால் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹென்ரி கிளாசனோட விக்கெட் எடுப்பார். அங்கே சுயாஷ் சர்மாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக ஒரு பேக்கில் ஒரு டைவ் அடித்து ஒரு கேட்ச் ஒன்று பிடிப்பார். அது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருந்துச்சு. எஸ்ஆர்ஹெச் அது வரைக்கும் ரொம்பவுமே பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே டோட்டலாக வந்து டல் ஆகிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் சைடில். ஓகே, கேப்டன் பேட் கம்மிங்ஸ் வந்து ஏதாவது மாஸ்க் காட்டுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, ஒரு பாலில் சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்லாம் சொல்லி பேட்டை பிடிச்சி கண்ணை மூட்டு ஒரு சுற்றினாரு, பட் பேட்டில் பால் படவே இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேகேஆர் 4 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லரான ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு மேட்ச், நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு மேட்சாக வந்து இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் கண்டிப்பாக இருக்கும். இந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச் இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸலண்ட்டான மேட்ச், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆண்ட்ரூ ரசல். அதை தாண்டி நடராஜன் 3 விக்கெட் எடுத்து ஃபினிஷிங் ஓவரில் மாசாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரன்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த பக்கம் ஹென்ரி கிளாசன் என்ன தான் அவரால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலை அப்படின்னாலும் மேசிவான சிக்ஸஸ் அடித்து வின்னுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலையில் எதிரணிக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையுமே கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹென்ரி கிளாசன். ஸோ மேட்ச்சு வேறு லெவலில் தாறுமாறாக போச்சு, பட் டீம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற போது இந்த மாதிரியான நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸை வந்து நம்ம பேக் டு பேக் பார்க்குறதுக்கு காத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த ஒரு மேட்ச் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, ரசலோட அக்ரஸிவான மூவ், அதை தாண்டி எஸ்ஆர்ஹெச் இந்தளவுக்கு சேஸ் பண்ணி வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா, அதை தாண்டி நம்ம காவியாக ஒரு மீம் மெட்டீரியலாக இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட் ஓவரில் சிக்ஸுக்கு அப்புறம் பயங்கரமாக வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹென்ரி கிளாசனோட விக்கெட்டுக்கு அப்புறம் ரொம்பவுமே வந்து பாவம் புஷ்ன்னு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.